வணக்கம் பிஹைண்ட் த வியூவர்ஸ். நீங்கள் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அதாவது சந்தானம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹீரோ, ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த படத்தில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரும் பண்ணியிருக்காருன்னு தெரியும். சித்தார்த் விப்பு நம்மளோட இருக்காரு. நீ தம் அடிச்சா வாய் பத்திக்கணுண்டா, அந்த 3 கண்டிஷன்ஸ் யூ ஹவ் டு அக்செப்ட். அவர் சொன்னார் ஒரு பழம் இந்த படத்தில் எனக்கு வேணும். இப்போ நான் சொன்னேன் நான் என் சீன் வச்சு ஓப்பன் பண்ணார் தான் நான் மியூசிக் பண்ணுவேன்னு சொன்னேன். அடுவீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார் நோ ப்ராப்ளம்னு. இட் வாஸ் வெரி ஃபன்னி ஃபார் மீ. நீ சைட் அடிச்சா கண்ணு குத்தி குண்டா, அது ஒரு லோன் கேட்குற மாதிரி நான் பிஹேவ் பண்ணக்கூடாது, அவங்க கேட்குற கடன் கேட்குற மாதிரி நான் பிஹேவ் பண்ணக்கூடாது. அவர் சொன்னாலும் உன்னோட யாரோ பழம் பிடிச்சா ஹேல் மிக்க மேக். நீ பீச்சுக்கு போனால் புயல் வீசணுண்டா, அந்த காற்றுல பறந்து மார்ஸுக்கு போகத்தான் ப்ரே பண்ணுவேன். ஹாய் சிதார்த், ஹவ் ஆர் யூ? ஹாய், ஐம் வெரி குட். எப்படி இருக்கு மியூசிக் ரெஸ்பான்ஸ், எப்படி இருக்கு இந்த படத்துக்கு? மியூசிக் ரெஸ்பான்ஸ் டில் நவ் அமேசிங் வந்திருக்கு. டக்கர் டக்கர் சாங் இப்போ ரேடியோஸில் நம்பர் ஒன்னாக இருக்குது. சிடிஸ் ஜஸ்ட் கேம் இந்த கவுண்டர்ஸ் 2-3 டேஸ் பேக், அதனால தான் இப்போ 3 டேஸ் பேக் அவங்க சாங்ஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ ரெஸ்பான்ஸ் நவ் இஸ் பீன் வெரி குட். ஐ எம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, அண்ட் ட்ரெய்லரில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் ஓப்பனிங் நான் தான். அப்போது சந்தானா சார் நிறையா ட்ரெய்லர்ஸ் காமிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் என் சீன் வச்சு ஓப்பன் பண்ணார் தான் நான் மியூசிக் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். இல்லை, ஜஸ்ட் ஜோக்கிங். பட் த ட்ரெய்லர் ரொம்ப ஒரு ஸ்டோரி வி ஹவ் டு டெல் இன் அ ட்ரெய்லர் இல்லையா? ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே சந்தானா சார் இஸ் நோன் ஃபார் கலாய்கல்ஸ். ஸோ அந்த டைலாக் கரெக்டாக அங்கே இருந்தது, அதனால அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம். ட்ரெயினில் ஒருத்தன் எங்களை கலாய்ச்சிட்டான். தனம் சார் சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பாட்டு கம்போஸ் பண்ணும்போது இந்த டெம்போ ஏற்றணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஆடுவீங்களான்னு நீங்கள் வந்து டவுட்டாகவே கேட்டீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா விஷுவல்ஸ்லாம் ஆடிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி? ஆ, டெஃபினட்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆடுவீங்களான்னு நான் கேட்டேன். அவரும் சொன்னார் நோ ப்ராப்ளம்னு. 2 டேஸ் முடிஞ்சு அவர் என்னை கூப்பிட்டாரு. சொன்னால் என் பெட்லேருந்து எழுந்திருக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கியோன்னு டவுட்டாக இருக்குன்னு அவர் சொன்னார். அப்புறமா அவர் சொன்னார் நெக்ஸ்ட் டைம் நீ ஒரு சாங் போட்டு அந்த ஹீரோவோ ஒரு டைரக்டர் ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை, இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணுன்னு சொன்னான்னா ஒரு 1 மினிட் நீங்கள் டான்ஸ் பண்ணி பாருங்கள் சார் நான் சொல்லணும்னு சொன்னார். ஏன்னா இன்டர் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் ஃபஸ்ட்டு நான் ஒரு டியூன் பண்ணேன் பல்லவி என் சரணம். அப்புறம் பிஜிஎம் பண்ணும்போது அந்த பிஜிஎம் சரண மெட்டீரியல் சொன்னி ஸ்ரீனா சார் சொன்னார் இது சரணமாக வச்சுக்கலான்னு. ஸோ அந்த சரணம் வரும்போது தான் அதை பல்லவி மாற்றிட்டேன். ஸோ சாங் ஒரு நல்ல டெம்போல இருந்தது. சந்தானா சார் சொன்னார் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பெப்பியாக பண்ணலான்னு சொல்லி அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அங்கே தான் இது நடந்தது. அப்போ நான் நினச்சேன் ஓகே இந்த சாங் இப்படி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சாங் ட்ரீம் சீக்வன்ஸ் சாங் செல்லக்குட்டின்னு ஒரு சாங் இருக்குது, அது இன்னும் ஃபாஸ்ட்டாக நான் போட்டேன். சூப்பர் 6-8 நான் போட்டேன். சந்தானா சார் சொன்னார் இந்த ஷூட்டிங் நம்ம ஹாஸ்பிட்டல் மேலே வச்சிடலாம், அப்புறம் அப்படி டைரெக்டாக கீழே நம்ம அட்மிட் பண்ணிடலான்னு சொன்னார். ஆனால் அந்த சாங் சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவங்க ரெண்டு பேரும் அஷ்னா அண்ட் சந்தானா சார் பண்ணியிருக்காங்க. த கிரெடிட் கோஸ் டு தெம் அண்ட் ராஜேஷ் கண்ணா டான்ஸ் மாஸ்டர். அவர் நல்லா அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஸ்ரீநாத்தும் சந்தானம் வந்து உங்களுக்கு ஒரு 3 கண்டிஷன் வச்சாங்களாமே உங்களை வந்து மியூசிக் டைரக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஐ காட் அ கால் ஃப்ரம் தி ஆஃபீஸ் செல்லிங் சந்தானா சார் அண்ட் ஸ்ரீநாத் சார் வி வாண்ட் டு மீட் யூ ஃபார் வல்லவனுக்கு புல்லுமாயுதம்னு சொன்னாங்க. மரியாதை ராமனோட ரீமேக்கில் சொன்னாங்க. ஸோ நான் போன அப்போ அவரோட வேறு ஷூட்டிங்கில் இருந்தார் அங்கே ஸ்பாட்டில். இப்போ கேரவானில் போனேன், ஃபஸ்ட் டைம் நான் சந்தானா சார் ஆக்சுவலி பார்க்குறேன் லைஃப்பில். ஸோ அப்போவே பார்க்கும்போது அவர் ரொம்ப ட்ரிம்மாக தின்னாக இருந்தார். அப்போ நான் அப்போ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் டு சி வாஸ் லைக் தட். அப்போ அவங்க அவர் சொன்னார் உட்கார் சார் த ப்ரேயர் சாங் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம. இப்போ ட்ரெய்லர் ஆஃப் பாலகுமாரும் வந்து பயங்கர பாப்புலராக ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்னார் ஃபஸ்ட் டைமே நான் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஸோ அப்புறமா அவர் சொன்னார் இந்த நம்ம ஒரு படம் பண்ணுறோம் வளங்க போயிருந்தோம், ஒரு ஷெட்யூல் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஷெட்யூல் கூட நம்ம போகிறோம் இப்போ. ஸோ நீ யூ ஆர் த மியூசிக் டைரக்டர், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அந்த 3 கண்டிஷன்ஸ் யூ ஹவ் டு அக்செப்ட். நான் நினச்சேன் பயங்கரமான எதுவும் இருக்கும்னு நினச்சேன். சரி ஃபஸ்ட்டு உனக்கு மியூசிக் தெரியணும்னு சொன்னாங்க. அப்போ இட் வாஸ் வெரி ஃபன்னி ஃபார் மீ ஆக்சுவலி. ஏன்னா மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக் தெரியும் இல்லையா? இப்போ கண்டிஷனாக சொல்கிறதுக்கு ஏன்னு நான் நினச்சேன். செகண்ட்லி அவங்க ஃபோன் கால் பண்ணால் நான் ஃபோன் அட்டன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது யூஸ்வலாக இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே அது இருக்குது, அட்டன் பண்ணும். ஸோ ஐ டோல் அது ப்ராப்ளம் இல்லை. நம்பர் 3 அவங்க டியூன் சேஞ்ச் அவங்க வேண்டிய ஆஸ்மி, அது ஒரு லோன் கேட்குற மாதிரி நான் பிஹேவ் பண்ணக்கூடாது, அவங்க எங்கிட்ட கடன் கேட்குற மாதிரி நான் பிஹேவ் பண்ணக்கூடாது, டியூன் சேஞ்ச் பண்ணால் அவங்க ஐ ஹாவ் டு கிவ் இட்னு. ஸோ தட் இஸ் அ டியூட்டி ஆஃப் அ கம்போஸ். இப்போ டைரக்டர் ப்ரொடியூசர் இஃப் தேர் நாட் ஹாப்பி வித் டியூன் டெஃபினட்டாக வி ஹாவ் டு சேஞ்ச் த டியூன். ஸோ ஐ சோ டோ லோகேட் டு தோஸ் த்ரீ. இந்த ப்ரேயர் சாங்க்கான ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன மாதிரி வந்தது? அதாவது பொண்ணுங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி இல்லை ட்விட்டரில் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி பாட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு?
இல்லை நிறையா பேர் சொன்னாங்க, நிறையா பொண்ணுங்க சொன்னாங்க, எல்லா மூவிஸில் இப்போ பசங்க பொண்ணுங்களை திட்டுறாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நல்லா ப்ரே பண்ணுறீன்னு சொல்லி நம்பரே கொஞ்சம் ஹோப்ஸோடு நம்ம கேட்கும் போது நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு, இப்போ அந்த பொண்ணோட அப்பா பையனை குண்டாசை வச்சு அடிச்சிருக்காங்க, அப்போ அந்த பொண்ணு பாட முடியுமா? இப்போ நீ ப்ரே பண்ணுவேன், ஆல்ரெடி அடித்து முடிஞ்சிருச்சு இல்லை, இப்போ அப்போ பையன் தானே ப்ரே பண்ண, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ நிறையா பொண்ணுங்க ஆக்சுவலி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காய் டு மீ அண்ட் மதன் கார்கி, அவங்க ட்வீட்டும் ஃபேஸ்புக்கில் அவங்களோட லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க. நீ தம் அடித்தா வாய் பத்திக்கணுண்டா, நீ சைட் அடித்தா கண்ணு குத்திக்குண்டா, நீ பீச்சுக்கு போனால் புயல் வீசணுண்டா, அந்த காற்றுல பறந்து மார்ஸுக்கு போகத்தான் ப்ரே பண்ணுவேன், அந்த மாதிரி ஹெவியாக அவங்க சொல்லியிருக்காங்க. நீ ஃப்ளைட்டில் போனால் ஹைஜாக்காக தான் ப்ரே பண்ணுவேன், அவ்வளோ அவங்க டீப்பாக திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இட் இஸ் நாட் குட் ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐஏபிகேலையாக இருக்கட்டும், இப்போ இந்த படத்துலையும் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கேமியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா? ஆசைன்னு இல்லை, இது ஆக்டிங்கே ஃபர்ஸ்ட்லி ஐ வாஸ் நாட் இன்க்ளைன்ட். ஆனால் பன் கோகுல் சார் அப்ரோச் மீ, வி ஹேட் அ கண்டிஷன். அவர் சொன்னார், ஒரு படம் இந்த படத்தில் எனக்கு வேணும். இப்போ நான் சொன்னேன், சார் ஐ வில் கிட் சம்மன் எல்ஸ் ஃபார் யூன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், உன்னோட யாரோ படம் பிடிச்சா ஐ வில் மேக் எம் ஆக்ட். நானும் நிறையா தேடினேன், ஃபேஸ்புக்கிலலாம் தேடினேன், யாருமே பிடிக்கல. ஸோ அதனால் ஐ ஒன்லி ஹேட் டு ஆக்ட் இன் தேன். ஸோ இதுலேயும் சந்தானா சார் அந்த சுச்சுவேஷன் என் கேரக்டர் சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா நான் ராஜ்குமாரன் சார், அப்புறம் வெங்கட், மூணு பேரும் நியூசன்ஸ் பாய்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதில். ஸோ ஃபுல்லாக கவுண்டர் அடி அது இதில் சந்தானா சார் கூட ஆக்ட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டு லிசன் டு தேட் இட் செல்ஃப். இந்த லுக் அவங்க சொன்னாங்க, ஒரு ஒரு நான் நியூசன்ஸ் பாய் லுக் வேணும்னு சொன்னாங்க. நிறையா ட்ரை பண்ணாங்க, அந்த நியூசன்ஸ் பாய் லுக் இந்த மூஞ்சியில் வரல, பிளாஸ்டிக் சரிச்சா வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஸ்பைக் பண்ணிட்டு ஹெட்டில் ரெட் கலர் பெயிண்ட் அடித்து கம்மல் போட்டு ஒரு ரிங்ஸ் இங்கே போட்டு டேட்டு இங்கே மூஞ்சி நாலஞ்சு, அப்புறம் பியர்டு அந்த மாதிரி ஒரு பியர்ட் எல்லாம் அவங்க ஷேவ் பண்ணி, சந்தானம் சாரே எல்லாம் பண்ணார், அவரே தான் என் ஷேவ் எல்லாம் பண்ணார், எனக்கு இந்த மாதிரி லுக் வேணும்னு எல்லாம் சொல்லி நிறையா அந்த அவ்வளோ தே டுக் தட் மச் கேர் டு மேக் ஷுர் அந்த லுக் வரும்னு. ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு, ஷூ வித் அவுட் சாக்ஸ் போட்டு, வாட்ச் அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய தே ட்ரைட் தட். ஹவ் வாஸ் இட் எக்ஸாக்ட்லி ஒரு ஒரு காமெடி ஒரு ஹியூமர் சுச்சுவேஷனில் நடிக்கும் போது, லைக் சந்தானம் சார் இருந்தார், ராஜ்குமார் சார் அவர் வந்து வேறு மாதிரி ஒரு கெட்டப்லலாம் இருக்கார். ஆக்சுவலி காமெடி ஆக்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி வித் சந்தானம் சார், ஏன்னா நம்ம சிரிச்சிருவோம் ஆக்சுவலி. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ண நிறையா சீனில் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி ஐ ஹேட் டு கண்ட்ரோல் டு நாட் லவ், ஏன்னா டிலே ஆகும் போது லைட்டும் போகுது, அந்த ஷெட்யூல் டிலே ஆகிரும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணும் நம்ம. So, but it was an amazing experience. Can you just take us over the whole soundtrack of the film and ungaloda favorite song nana solvinga? Soundtrack, I'm very lucky that ivlo periya PVP cinemas and handmade cinema Santana sir. So I was very lucky and it was a bangarana or motivation it was for me actually. So five songs in the movie la irukku. Opening song e hero introduction song irukku. Santana sir first time hero introduction song nama pannom. ஸோ அப்புறம் செகண்ட்லி ஒரு மெலடி சாங் இருக்குது, நிறைய ஸ்ரேயா கோஷல் பண்ண மெலடி சாங். தேர்டு ஒரு கல்யாண வீட்டில் ஒரு சாங் இருக்குது, கல்யாண வீட்டு சொன்னாலே ரொம்ப கலாட்டாக இருக்கும், அந்த கலாட்டாவில் சந்தான சார் இருந்தால் எந்த மாதிரி கலாட்டாவில் வரும் அந்த மாதிரி ஒரு சாங் அது. அதுவும் ப்ரேயர் சாங், நான் ஒரு பொண்ணுங்களை திட்டினா இந்த சாங் ஃபுல்லாக பொண்ணுங்களை கேர்ளில் தான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போது ப்ரேயர் சாங் மதன் காக்கி இருந்தனால இதுவும் ப்ரேயர் மதன் காக்கி தான் இருக்கு. அப்போ நான் நெகேட்டிங் பண்ணி எல்லாம் பேலன்ஸில் தான் லைஃப்பில் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒற்றை தேவதை அந்த சாங் கார்த்திக் பாடியிருக்கார் அது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரீம் சீக்வென்ஸ் ஒரு சாங் வந்தது, குத்து சாங் ஹெவியாக வேணும், ப்ராப்பராக அந்த பிசி குளோட போகணும்னு சந்தானா சார் சொன்னார். அப்போ செம்ம அடி வேணும்னு சொல்லி நான் இந்த செல்லக்குட்டின்னு ஒரு படம், ஏன்னா செல்லக்குட்டி ஆகு சந்தானா சார் டைலாக் கிட்டே அது டிஃப்ரெண்ட் மூவிஸில். ஸோ இப்போ டைலாகும் லிரிக்கும் பார்த்தீங்கன்னா லலிதானந்த் சார் எப்படி பண்ணியிருக்காருன்னா, சந்தானா சார் பேசினா எப்படி இருக்குது, சந்தானா சார் பாடின எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவரோட டைலாகே வச்சு நம்ம லிரிக்லி அப்படி போயிருக்கோம். ஸோ இப்போ ஒரு குத்து சாங்க்கு சிங்கர் ஃபீமேல் சிங்கர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா கொஞ்சம் ஹை பிச் வாய்ஸ் போனான்னா பழமாக சான்ஸ் இருக்குது, லோ ரொம்ப லோ போனாலும் இந்த கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸில் போகும்போது தானே சந்தானா சார்கிட்ட ஒரு புது சிங்கர் விஷ்ணுப்ரியா இருக்காங்க. ஸோ வில் ட்ரை ஹர் அவுட்னு சொல்லி ஷீ கேம், ஷீ சாங் அண்ட் த ஹோல் டீம் வாஸ் வெரி ஹாப்பி வித் அ வாய்ஸ். ஸோ வி டோல் வில் ரிட்டெயின் தட் வாய்ஸ். ஸோ ஐ ரெக்கார்டட் ஹர் ஒன்ஸ் மோர் அண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படி. அப்புறம் தீம் சாங் இருக்குது. ஸோ தீம் சாங் எப்படின்னா
இது ஒரு பழைய டைம்ஸில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மோட் இருக்குது இந்த படத்தில். ஸோ அப்போது ஒரு வார் சாங் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் சாங் வேணும்னு சொல்லி, அபவுட் கம்யூனிட்டி, அபவுட் ஜாதி, நம்ம ஜாதி இப்படி தான், நீங்கள் யாரும் எங்கள் எங்ககிட்ட வந்து நம்ம அடிச்சிருவோம், நம்ம குத்திடுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் சாங். ஸோ அப்படி யார் லிரிக் போகும்போது முத்துலிங்கம் ஐயா இருக்கார், அவர் எம்ஜிஆர் டைம்லேருந்து அவர் எழுதியிருக்காங்க லிரிக்ஸ். ஸோ அவரை கூப்பிட்டு அவரும் நான் உட்காந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஹி ஹஸ் ஒர்க் ஃபார் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் எம்ஜிஆர் டைம்ஸ், இளையராஜா சார், எல்லாரும் கிட்டே உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் டீல் ஷேர் ஆல் தீஸ் நியூஸ், அவங்க எப்படிலாம் பண்ணாங்க எல்லாம். அந்த வாய்ஸ் யார் போகணும்னு சொன்னால் அனந்தூன் ஒரு சிங்கர் இருக்கார். ஸோ அவர் எம்எஸ்வி சார் 22 இயர்ஸாக இருக்கார் அவர் அசிஸ்டண்ட்டாக. ஸோ அவரோட வாய்ஸ், அவரோட ஃபோன் பேசும்போதே பயங்கர ஒரு ஃபீல் வந்தது அவர் வாய்ஸில். ஸோ அவரே கூப்பிட்டு ஹீ சாங் தட் சாங். ஸோ நல்லா இருந்தது. இந்த சாங்கே ஒரு வேறு வேர்ஷன் நான் படத்தில் போட்டிருக்கேன் ஆக்சுவலி, டவலெல்லாம் வச்சு, உரிமையெல்லாம் வச்சு. So overall the I am very happy with the outcome of this album. It's very difficult to tell your favorite track from the film. In a first time na or hero introduction song na panirken adhu full on trumpets la potu or bayangaramana takkar takkar nu solli or paadu panirken melody pathina avanga sonanga Santhana sir compose pannumbodhu avaru sonnaru sadat melody compose panna pora sonna Shreya Ghoshal paada epdi irukku nu sonnaru appove enakku or melody vandirchi mind la. So and the song is very close. அப்புறம் குத்து சாங் இஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல் ஆன் கிராக்ட் ஆடாக்னு ஒரு சாங் நான் போட்டிருக்கேன். ஸோ தீஸ் சாங்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஆடியன்ஸ். வந்து படத்தை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த படம் எப்படி பண்ணியிருக்கோன்னா, நிறைய இடத்துல சில்ட்ரனுக்காகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் சந்தான சார் எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது ஆறாரும் ஃபார் சில்ட்ரன் வி வில் டூ இட் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இது இஸ் எ டோட்டல் ஃபேமிலி மூவி. ஏன்னா ஒரு ஒரு ஐ திங்க் இந்த மாதிரி மூவி வந்து ரொம்ப நாளாச்சு தமிழில். ஒரு ஃபேமிலி போய் ஃப்ரம் 3 இயர் ஓல்ட் டில் 80 இயர் ஓல்ட் யூ கேன் கோ அண்ட் என்ஜாய் இட் இன் த மூவி. அண்ட் ஸ்கிரிப்ட் இஸ் ராஜமௌலி சார். ஸோ அவரோட ஸ்கிரிப்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவரோட அவரை நான் ஆடியோ லான்ச் மீட் பண்ணும்போது ஐ டோல் ஐ ஹோப் த ஃபீல் உங்கள் என்ன ஃபீல் யூ எக்ஸ்பெக்டட் அட்லீஸ்ட் சம் லெவல் வி ஆர் மீட்டிங் இட் நோ. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு வாட்ச் இட். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வச்சு ஸ்ரீநாத் சாரோட ஃப்ளேவர் வச்சு சந்தான சாரோட அந்த கவுண்டரும் அவரோட டைமிங் எல்லாம் பண்ணி ராஜகுமாரன் சம சோலார் ஸ்டார் வந்து அதெல்லாம் பண்ணும்போது பேக்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த சம்மருக்கு ஐ திங்க் இட் பி அ கிரேட் மூவி ஃபார் ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் டு கோ அண்ட் வாட்ச். Thank you so much for talking to us. We're really hoping to watch you fire on screen also. So thank you so much. Thank you so much.